ஓபன் பண்ணும்போது ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் பொறுமையா நீங்க ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க. இனிஷியலா எல்லாருக்கும் வராது, நான் சொல்ற விஷயம் தான். கொஞ்சம் கொஞ்சமா தான் ட்ரேட் பிராக்டிஸ் தான் பெர்ஃபெக்ஷன் ஆகும். ஆனா பொறுமையா நீங்க பண்ணுவீங்க. இந்த டிசிப்ளின் டிசிப்ளின் சொல்லி இல்ல, நிறைய பேர் சொல்லிங்கே இருப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, சாதா ட்ரேடரும் சொல்லுவான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் டிசிப்ளினா ட்ரேட் பண்ணுங்க, ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும்னு சொல்லுவான். டிசிப்ளினா என்ன? அது இல்ல, யாரா சொல்ல முடியுமா? ட்ரேடிங்ல டிசிப்ளினா என்னது? நமக்கு இவ்வளவுதான் லாட் சைஸ்னா அந்த லாட் சைஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸோ இல்ல ட்ரேட் டேக் பாயிண்ட தான் ஹிட் பண்ண போகுது. சரி, இது இடையிலே போயிட்டு எனக்கு வந்து நான் அனலைஸ் பண்ணது கரெக்டா பண்ணிருக்கேன், ஆனா போறப்ப வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் போனதும் ஆக முடியாதுன்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் போறப்பே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனா இத நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் அது டேக் ப்ராஃபிட் போடுவோம். ஓகே, கரெக்ட். வேற அந்த மாதிரி விஷயம் எப்படி நடக்கும் போது அதாவது நம்மளுக்கு என்ன ஆகுது? யூனிஃபார்மா பண்ணிக்கோங்க, காலையில ஏதோனே இது கேட்ட ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. நிறைய மைண்ட் செட் பண்ற மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்ல யோகா பண்ணுங்க. ஏன்னா இது ட்ரேடிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். மைண்ட் கம்ப்ளீட்லி இட்ஸ் மைண்ட் கேம். ஓகேவா? நீங்க மைண்ட் கேம் மட்டும்தான் இது. அதனால வந்து ரொம்ப பிசிக்கலா நீங்க இவ்வளவு பண்றேன் அப்படி பண்றதுக்கு வேஸ்ட். நீங்க மைண்ட் கேம்லயே நீங்க ஜெயிக்க முடியும். எல்லா பெரிய பெரிய ஆட்களும் வந்து இதுதான் பண்றாங்க. இன்க்ளூடிங் லண்டன்ல நீங்க யூடியூப்ல பார்த்தாலே தெரியும், ஃபோரெக்ஸ் மார்க்கெட் டாக்குமெண்ட்ரி பார்த்தா தெரியும். அவன் காலையில ஏஞ்சிப்பான், டீ குடிச்சுட்டு ட்ரைனிங்க பார்ப்பான், பார்த்து முடிச்சுட்டு போய் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வருவான், ஒரு வார்ம் அப் பண்ணுவோம். அதை வேணா வீடியோ நீங்க யூடியூப்ல பாருங்க. டாக்குமெண்ட்ரி ஃபைவ் இருக்கும், இருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனர் டாக்குமெண்ட்ரி 1, 2, 3, 4, 5 இருக்கு. எல்லாமே எல்லா டாப் பர்சனாலிட்டி ட்ரேடர்ஸ் அவங்க எல்லாமே மோர் தென் மில்லியன் கணக்காக ஏர்ன் பண்றாங்க எவ்ரி மந்த். அவங்க போற லைஃப் ஸ்டைல்லாம் பயங்கரமா இருக்கும். அதனால வந்து நீங்க டிசிப்ளினா இருக்க நீங்க பழகிக்கோங்க, டிசிப்ளினா இருங்க. அன்ரீசன் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. காசு வருதோ இல்லையோ கொஞ்சம் லாபம் வந்தாலே போதும் சொல்லிட்டு நீங்க உங்களோட கிரீட கம்மி பண்ணிக்கோங்க. ஆர்டர்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க, அந்த கிரீட் நம்மளை விட்டு போகாது. அதை நீங்க ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுவோம். உங்க உள்ளே கிரீட் க்ளோஸ் பண்ண மட்டும் தான் போகும். அதே மாதிரி இனிஷியலா எல்லாரும் ஸ்மால் லாட்டி வச்சே பிராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றாங்க? அந்த லாஸ் கம்மி பண்ணலாம். ஸ்மால் லாட் வச்சு எவ்வளவு வேலை பண்றீங்களா, நீங்க லாசஸ் கம்மி பண்ணிக்கலாம். அதிக அதிகமா போவாதீங்க. ஒரு வருஷம் இருக்கும் ஸ்மால் லாட்லயே பண்ணுங்க. யார் சொன்னாலும் நீங்க கேட்காதீங்க. ஏன்னா ஸ்மால் லாட் லாஸ் ஆனாலும் உங்களுக்கு பெரிய லாஸ் வராது. $10 இல்ல $20 போயிடும். பெரிய பெரிய லாட் லாஸ் ஆச்சுன்னா ஹோல் கேபிட்டலே போய் உங்க அக்கௌண்ட் ஜீரோல போய் நிற்கும். ஓகேவா? அதே மாதிரி புரோக்கரை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ நான் புரோக்கராக புரோக்கரால் நிறைய பிரச்சனைகள் இப்போ வருது அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக தான், வேர்ல்டு ஃபுல்லாகவே. ஏன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க, புரோக்கர் நீங்கள் வித்ரா கொடுத்தா வித்ரா கொடுக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு ஃபண்ட் இருக்காது. தே வில் கிவ் ஒன் வீக் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு ஒன் வீக் கழிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக தான் பணம் தேவைப்படும். அந்த காசு நம்மளுக்கு வேறு எதாவது யூஸ் பண்ணலான்னு தோணும், அது நீங்கள் எடுக்க முடியாது. அதனால நீங்க புரோக்கர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா புரோக்கர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் உங்களோட ஒரு பைப் லைன் மாதிரி. அது கரெக்டா யூஸ் பண்ணாதான் அடுத்தடுத்த விஷயம் போக முடியும். நீங்க அதுலயே நீங்க தப்பு பண்ணீங்கன்னா டோட்டலா நீங்க லாக் ஆயிடுவீங்க. ஏன்னா காசு லாபம் எடுத்தோடனே காசு உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். நல்ல புரோக்கர் ரிட்டர்ன் கொடுப்பான். ஒரு சில பேர் காசு இல்லைன்னு ஒரு மாசம் நீங்க வெயிட் பண்ணி வாங்கணும். ஓகே, எமோஷனை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுமா? உங்களால யாரால எமோஷன் நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறேன் அப்படி யாராவது சொல்ல முடியுமா? ஏன் பண்ண முடியாது? ஏன் இருக்காது? எமோஷன் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் எல்லாம் என்னாலே தான். ஏன்னா இது இல்லை சம்பாதிக்கணும்ட்டு ஒரு போட்டியால தான் உள்ள வரும். நம்ம எப்படியாவது $500 சம்பாதிக்கணும், $1000 சம்பாதிக்கணும். அதனால எமோஷனை நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்லோவா நம்ம வந்து விட்டுருவோம். ஓகேவா? எமோஷன் நீங்க ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. எமோஷனும் தான் வந்து எமோஷனும் அந்த
சைக்காலஜிக்கல் கேம் தான் இருக்குலாவே இது இவர் வந்து கண்ணு தெரியாதவர் இஸ் அ பிளைண்ட் எம்பிஏ முடிச்சாரு ஃபைனான்ஸ்ல ஓகே இவர் வந்து இப்ப ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ல கரன்சி ட்ரேடர் டெஸ்க்ல வர்க் பண்றாரு மாசம் இவர் குறைஞ்சது வந்து மோர் தென் 5 டு 10 லட்சம் கிட்ட ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருக்காரு இவங்க ரீட்டெயில் கிளையண்ட்டுக்கு இது வந்து ப்ளூம்பர்க்ல வந்த ஒரு ரிப்போர்ட் இது இப்ப பாம்பேல வர்க் பண்றாரு उड़ेटिंग அவ்வளவுதான் நம்ம லாஸ் பண்றோம்னா லாஸ் பண்ணிடுவோம் லாஸ் பண்ண மாட்டோம் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியுமா எடுக்க முடியும் சார் நேம் என்ன என் நேம் லோகேஷ் இல்ல என்ன யுவர் நேம் ஆ யுவர் நேம் வந்து கரெக்ட்டா ராகேஷ் அகர்வால் நான் நினைக்கிறேன் கரெக்ட்டா நான் சொல்றேன் இந்த ராகேஷ் தான் நான் ஃபுல்லா படிச்சது சார் ரிப்போர்ட்ல வந்து இது வந்து ஒரு மேக்ஸின்ல வந்து ப்ளூம்பர்க் மேக்ஸின்ல வந்தது இது இது வந்து இன்டர்நெட்லனா இத போட்டு தேடுங்க பிளைண்ட்லெஸ் கரன்சி ட்ரேடர் மும்பை ரிப்போர்ட் தேடுங்க உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ராட்டஜியோ எல்லாமே இது எதுவுமே பண்ணலங்க நோ ஸ்ட்ராட்டஜி வெறும் இது அவங்களோட டெக்னிக்கல் டீம்ல இருந்து கொடுக்கற சிக்னல்ஸ் பேஸ் பண்ணி தான் இவர் ட்ரேட் பண்றார் ஓகேவா இவருக்கு சார்ட் தெரியாது எதுமே தெரியாது இதுமே பார்க்கவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் சார்ட் வேணும் சார்ட்ல என்ன பண்ண முடியாது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க கொடுக்கற சிக்னல்ஸ் வச்சு இவர் கேக்குறாரு அந்த விஷுவலாவே பார்க்க முடியாது ஆனா இவர் கேட்டு ஆடியோ ஃபைல் வச்சு இவர் ட்ரேட் பண்றாரு இவர் வந்து கன்சிஸ்டன்ட்டா ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வந்ததால இவருக்கு வந்து ட்ரேடிங் கான்ஃபரன்ஸ் யுகேல ட்ரேடிங் கான்ஃபரன்ஸ் நடந்துதே ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் பேங்க்கே ஃபுல் செலவோட அமிச்சி அந்த கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணி வெளிய வந்தார் ஓகேவா அதனால ட்ரேடிங் இஸ் ஜஸ்ட் a மைண்ட் கேம் நீங்க வந்து ட்ரேடிங் கத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டெமோ அக்கவுண்ட் போங்க பிராக்டீஸ் பண்ணுங்க அப்புறம் லைவ் அக்கவுண்ட் போங்க broker ஒழுங்கா யூஸ் பண்ணுங்க broker வந்து கரெக்ட்டா நீங்க வந்து சாய்ஸ் பண்ணுங்க நாங்களே broker தரோம் உங்களுக்கு அதனால நீங்க broker எங்க broker எடுத்து நீங்க பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா थैंक यू நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்ல ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஷாம் வந்து போர்ட்ஃபோலியோ அக்கவுண்ட் மேனேஜர் ஓகே இது வந்து ஆல்மோஸ்ட் 2009 ல இருந்து இது எல்லா அக்கவுண்ட் நிறைய அக்கவுண்ட் வந்து ஹேண்டில் பண்றாரு போர்ட்ஃபோலியோனா என்னன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்குல அக்கவுண்ட் ஹேண்டில் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து கொடுப்பாரு ஓகே நீங்க என்ன டவுட் இருந்தாலும் இவங்களே கேளுங்க போர்ட்ஃபோலியோ சம்பந்தப்பட்ட விஷயமா எப்படி என்ன ட்ரேடர் பெஸ்ட் எல்லாமே அவர் வந்து உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி நீங்க ஃபோரெக்ஸ் கத்துக்கிட்டு நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க ஓகேவா थैंक यू குடிங் கன்ஸ் காபி ஃபுட் பேஸ் நான் பேர் வந்து ஷாம் ना मधुर ना वो 2009 ல இருந்து 2016 வரையும் ஃபாரக்ஸ்ல வந்து प्रॉफिट எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு சார் சார் முன்னாடி பேசினவர் வந்து உங்க எல்லாத்தையும் கேட்டாரு யார் யார் ஃப்ரெஷர்ஸ் யார் யார் ட்ரேடர்ஸ் ஸோ மோர் தென் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா சில பேர் மட்டும்தான் ட்ரேடர்ஸ் இருக்கும் இதே மாதிரி 2009 ல வந்து நான் ஒரு ஃப்ரெஷரா வந்து எதுக்கு வந்தேன் அப்படினா நான் சம்பாதிக்கணும் சோ அத நான் வே சூஸ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்தீங்கனா ஃபாரக்ஸ் இந்தியன் ஷேர் மார்க்கெட் பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது சோ எனக்கு இப்போ நான் என்னைக்கு ஃபாரக்ஸ் குள்ள வந்துட்டு நான் லேர்ன் பண்ணி அதை வந்து என்னுடைய அன்றாட என்னுடைய லைஃப்பில் வந்து நான் அப்ளை பண்ணி கொண்டு வந்தேன் அதுலேருந்து நான் வந்து பெனிஃபிஷியல் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன அப்படின்னா
ஃபாரெக்ஸ் வந்து எடுத்த உடனே வந்து நிறையா ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம், எடுக்கணும், எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வந்து வராது. அது எப்பவுமே வந்து நமக்கு சக்சஸ் வந்து கொடுக்காது. ஃபாரெக்ஸ் வந்து நம்ம எவ்வளோ லேர்ன் பண்ணுறோமோ, என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து கற்றுக்கிறோமோ அது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் ரேஷியோல வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு அக்கௌண்ட் மேனேஜர் தான் நான் இருக்கிறேன் முன்னாடி. இதில் வந்து என்னன்னா சார், ஃபாரெக்ஸை பற்றி நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் கால்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபாரெக்ஸை வந்து நம்ம கற்றுக்கிறோம். இப்போ நீங்கள் வரீங்க, ஸோ இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னா, நான் 2009 வந்து இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்ஸ் அப்போ கிடையாது. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சென்னையில் ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாங்க, அவர் பேர் வந்து மிஸ்டர் கணேஷ். 5000 ருபீஸ் வாங்க, 5000 ருபீஸ்க்கு எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துருப்பாரு, மார்க்கெட்டு சிவப்பா தெரிஞ்ச செல்லு போடும், பச்சையா தெரிஞ்சா பை போடும். இப்படியே என்ன பண்ணேன் அப்படின்னா, மோர் தென் 2 லேக்ஸ் போட்டு 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 விட்டுட்டேன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவட்ட கேட்கிறேன், சார் இதை வந்து எனக்கு எப்படி கத்துக்கிறது, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ற. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் இதுக்கப்புறம் வேற எதுவும் கிடையாது அப்படின்ற. அப்ப நான் என்ன ஆகி என்னுடைய மைண்ட் செட் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் பயந்த அந்த இடத்துல இருந்து வெளியே வரல, எஃபர்ட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நான் வெளியே வரல. நான் என்ன பண்ணேன், இதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்குது, இதை வந்து கத்துக்கணும் அப்படின்ட்டு அதை கத்துக்க ஆரம்பிச்சோம். அதை கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நிறைய விஷயங்கள் சார் சொன்ன மாதிரி வந்து கூகுள்ல நீங்க பாத்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு, ஸோ ஒரு எமோஷனல் லெவலில் இறங்கி ட்ரெயினிங் பண்ணலாம், ட்ரெயின் பண்ணி ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதோட தான் உள்ள போகணும். என்னால நிறைய அக்கௌண்ட் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்படி வந்து சார் கேட்டாங்க என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5000 டாலர்ஸ் வந்து யாராக எடுக்கிறாங்களா, கருத்துங்க தெரிகிறாங்களா, என்னுடைய கிளைண்ட்ஸும் 5000 டாலர்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ நாங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எது எப்படி அப்படின்னா, இதுக்கு சில டெக்னிக்கல் விஷயம்லாம் இருக்கு. நீங்கள் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பிரிக்ஸ் வந்துச்சு, யாருமே ட்ரேட் பண்ணலை. ஆனால் அதில் ஒரு விஷயம் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து என்ட்ரு ஆகி ட்ரேட் பண்ணாங்க. ஏன், என்ன காரணம், என்ன காரணம் அப்படின்னா, பிஃபோர் ஓட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு சில இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வருது. என்ன இன்ஃபர்மேஷன், என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, அந்த இந்தியாவின் மக்கள் என்ன அப்படின்னா, பிரிக்ஸ் வந்து வெளியே வரணும்னா. ஸோ அப்போ என்ன ஆகும் போது மார்க்கெட்ஸ் அப்படின்னா, பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸ், பெரிய பெரிய பேங்கிங்ல இருக்கக்கூடிய சட்டால இருக்கக்கூடிய எல்லாருமே கூட்டக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, கட்டாயமா வந்து ஃபாலோ ஆகும், ஜிபி ஃபாலோ ஆகும், ஃபாலோ ஆகும், ஃபாலோ ஆகும். ஸோ இதை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்றான் இருக்கு இல்லையா, அப்ப அவன் ப்ரொடெக்ட் பண்ணதான் அந்த இடத்துல வருது. மறுநாள் மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 7:30 சம்திங் நினைக்கிறேன், 7:30 மார்க்கெட் வந்து பயங்கரமா விழுக ஆரம்பிச்சு. இன்னும் ஜிபியுடைய ட்ரெண்ட் வந்து கீழே தான் இருக்கு, கீழே தான் இருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் கூட புதன்கிழமை நினைக்கிறேன் கேஷ் ரேட் வந்துச்சு 0.50 வரும், 0.25 ஆச்சு. ஆனால் தான் என்னாச்சு அப்படின்னா, மார்க்கெட்டு கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு, ரைட். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதோடைய செல் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறாங்க மார்க்கெட்ஸ். ரொம்ப உழைக்காத, ஆமாம் இருக்குமே இல்லை. இன்னும் வந்து ஃபோக்கஸ் அதாவது சார், இந்த பிரிக்ஸ் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகி முடிக்கிறதுன்னு 2 இயர்ஸ் அப்புறமா தான் வந்துட்டு இந்த ஜிபிக்குடைய ரேட்ஸ் வந்து கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சு, ஸ்டேபிளாக இருக்கு. அதை தப்பி வந்து இப்படி தான் மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு விஷயம். வேறு கேள்வி இருக்கா சார் அவங்கள்ட்ட? ஆமாம், பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து
பப்ளிக்கே நல்லா சொல்ல முடியாது. ஸோ முதலே வேணா மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பாருங்க காண்டாக்ட் நம்பர் தரேன். வெள்ளிக்கிழமை நம்ம எஃப்ஓஎம்சி நியூஸ் சாரி நாம்பாம் பேரல் நியூஸ் நாம்பாம் பேரல் நியூஸில் ஒரே வேலை வந்து 12% எடுக்கும் ஷோ பண்ணிக்காமல் இருந்தார் அப்படி இப்போ ரைவ் பண்ண. ஸோ மோர் தேன் 20% பர் மந்த் அந்த ஆவரேஜில் போய்கிட்டு இருக்கும். ஸோ என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராஃபிட் ரேஷியோவில் தான் இருக்கிறாங்க. எதனால் ப்ராஃபிட் ரேஷியோவில் இருக்காங்க அப்படின்னா வந்து என்னுடைய மைண்ட் செட் கரெக்டாக இருந்துச்சு, அதனால் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கு. இது எப்படி எப்படி நினச்சிட்டீங்கன்னா ஃபஸ்ட் எனக்கு பேராசை இல்லை, முதல்ல எனக்கு இருந்துச்சு 10 ரூபாய் போட்டு 10 வருஷம் எழுதணும் போயிடுச்சு. எது 1 லட்சம் போட்டுடலாம் லைவ் அக்கௌண்ட் என்னால போட முடியும்.